இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நாங்கள் சேலத்துலேருந்து பிரபு பேசுகிறோம் சார். சொல்லுங்க பிரபு. சார், இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் இருந்தது. சரிங்க. இப்போ சரியாகி ஒரு 20 days ஆகுது. சரிங்க. எனக்கும் ஒரு சிக்கன் பாக்ஸ் இருந்தது. அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 15 days கூட எனக்கு சிக்கன் பாக்ஸ் இருந்தது. சரிங்க. இப்போ நாங்கள் என்னுடைய ஒய்ஃபு கூட கான்டாக்ட் வச்சுக்கணும், எத்தனை நாள் தள்ளி சார் கான்டாக்ட் வச்சுக்கணும்? சிக்கன் பாக்ஸ் ரெண்டு பேருக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சு இல்லையா? முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒன்றும் செக்ஸ் வச்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, செக்ஸ் வச்சுக்கலாம் ஒன்றும். அதனால் ஒருத்தருக்கு பரவாது. இப்போ உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வர்ற நிலமையில் இல்லை வந்துகிட்டு இருக்க நிலமையில் நீங்கள் வச்சுக்கிட்டால் உங்கள் மனைவிக்கு உங்கள்கிட்டருந்து பரவலாம். ரெண்டு பேருக்குமே வந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாம்பத்திய ஒரு வயிற்று கொள்வதில் பெரிய தவறு இல்லைங்க. ஓகே சார், நன்றி. அடுத்து வந்து ப்ரெக்னன்சி அல்லது குழந்தை பிறப்பு, கர்ப்பமாக இருத்தல் அது குழந்தை பிறப்பு. பெண்களுக்கு பல பேருக்கு வந்து ஒரு லிபிடோ குறைஞ்சிரும், செக்ஸில் ஆர்வம் குறையும். சில நேரங்களில் கணவர்களுக்கும் ஆர்வம் குறையும். பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும்போது கணவர்களுக்கும் ஆர்வம் குறையலாம். அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடனே குழந்தையினுடைய பெண்கள் வந்து தூங்குகிற நேரமே ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், பெண்களுக்கு தூக்கமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்புல. ஹார்மோன்கள் மாற்றத்தினாலையும் பல்வேறு மாற்றங்களாலையும் பெண்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். இந்த சூழ்நிலையே தாம்பத்திய உறவு என்பது அவங்களுக்கு மிக ஒரு கடினமான செயலாக இருக்கலாம். ஆனால் கூடாது என்பது அல்ல, பல பெண்களுக்கு அந்த லிபிடோ வந்து போயிடும், செக்ஸில் இருக்க ஆர்வம் குறைந்துடும் அந்த டெம்பரவரியாக. அடுத்து 8வதாக அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்னு சண்டை போட்டு அந்த கோபத்தோடையே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பல பேர் வந்து செக்ஸில் ஈடுபட மாட்டாங்க. அல்லது கணவனை தண்டிக்கிற விதமாக மனைவியை அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், மனைவியை தண்டிவிக்கிற விதமாக கணவன் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் வேறு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், எமோஷனலாக ஒருத்தர் மேலே வெறுப்பு இல்லை கோபம் இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களாலையும் தாம்பத்திய உறவு இல்லாமல் இருக்கலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். சார், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 45. சரிங்க. உங்க பேருங்க? என் பேர் முபாரக். சொல்லுங்க முபாரக். சார், பொண்டாட்டிய ஒய்ஃபை இது பண்ண போகும்போதுங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் விந்து வெளியே ஆயிடுதுங்க. சரிங்க. அது எதுவும் டேப்லெட் இருக்குங்க சார்? அதாவது ஒன்று நீங்கள் சில பயிற்சி முறையில் கடைபிடிக்கலாம். சரி சார். ஒன்று உங்கள் மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லிவிட்டு. சரி சார். நீங்கள் கடைசியாக நீங்கள் மேலே வந்து செக்ஸ் பண்ணிங்கன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் விந்து வராது. ரெண்டாவது, மனைவிக்கான ஒரு உச்சகட்டம் வர்றதுக்கான சூழல் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்க. அல்லது நீங்கள் வந்து சாம்பத்திய உறவு ஈடுபடுறீங்க, விந்து வருன்ற ஒரு தோணுன்னு நிறுத்திட்டு வேறு ஏதாவது உங்கள் மனைவியை தூண்டலாம். மறுபடியும் என்ன கழிச்சு தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். மறுபடியும் நிறுத்திட்டு மறுபடியும் இப்படி நிறுத்தி நிறுத்தி நீங்கள் ஆரம்பித்து செக்ஸ் பண்ணலாம். இந்த முறைகளெல்லாம் சரிப்படலை, உங்களுக்கு அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இல்லைன்னா சில நீங்கள் டாக்டர் அன்றைக்கி மருந்துகள் வாங்கி சாப்பிட்லாம். இது வந்து டாக்டருடைய மேற்பார்வையில் டாக்டர்கள் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் சாப்பிட்ணும். அப்படிங்களா? ஆமாம். ஓவர் த கவுண்டர் நீங்களாக போய் கடைகளில் கேட்டு வாங்கி சாப்பிட்றது பல நேரங்களில் ஆபத்துக்களை கொடுக்கலாம். அதனால் டாக்டர் உங்கள் செக்ஸாலஜிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அணுகுங்க, இதை முழுமையாக சரி பண்ண முடியும். அடுத்து முக்கியமான காரணம் செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒன்று விந்து முந்துதல். இப்போது காலர் சொன்ன மாதிரி விந்து சீக்கிரம் வர்றது வந்து ரெண்டு பேருக்குமே வெறுப்பாயிரும். ஒரு தாம்பத்திய உறவுல ஈடுபாடு இருக்காது, ஏன்னா அது ஒரு ஃபெயிலியரான ஒரு ஃபீலிங் வந்துடும். தாம்பத்திய உறவே ஒரு மனநிறைவு இல்லை, மனைவிக்கு திருப்தி இல்லை, எனக்கும் மனநிறைவு இல்லைன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நம்ம சொல்லக்கூடிய ஆண்மை குறைவு இருக்கலாம். ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும், ஒரு பயம் வரும், செக்ஸுனவுடனேயே ஒரு நமக்கு ஃபெயிலியர் ஆக போகுது, அவமானம் என்ற உணர்வு வரும். அதனால் அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கான விருப்பம் பெருமளவுக்கு குறைஞ்சிரும். ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து மனைவியை பார்த்தா செக்ஸ் உணர்வு வர்றதுக்கு பதிலாக ஒரு பயம்தான் அதிகமாக வரும்.